ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நோட்ஸ்லாம் என்ன பார்க்க போறோம்னா, 2024 to 2025 20 மடங்குலேருந்து 50 மடங்குக்கு மேலே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மூணு காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்பர் ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்ன எப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டோக்கனை நம்ம வந்து பார்க்க போறோம்னா, ஆட்டம் டோக்கனை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஆட்டம் டோக்கன் பாத்தீங்கன்னா இப்போ $7 பக்கமா இப்போ வந்து ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம 2024 to 2025 எந்த அளவுக்கு மேல போகலாம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்குக்கு மேல நல்லாவே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காயினா கூட இந்த ஆட்டம் டோக்கன் வந்து இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு காயின் தான் இந்த ஆட்டம் டோக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டைம் ஹை போனதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $45 பக்கமா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ 2024 to 2025 $150 மேல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த ஆட்டம் டோக்கன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கேப்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30th ரேங்க்ல இப்போ வந்து இருக்குது இந்த ஆட்டம் டோக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்குலேஷன் சப்ளைல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 293 million டோக்கன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டம் காயினை நம்ம ஒரு 10 காயின் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சாலே போதும், ஃபியூச்சர்ல ஒரு காயினோட பிரைஸ் ஒரு $150 போனால் கூட நமக்கு 10 டோக்கன் நம்ம கிட்ட இருக்குது. அப்போ 10 டோக்கனோட பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா $1500 மதிப்பில் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போறோம்னா செயின் லிங்க் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த காயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ஒரு $7 பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 billion வரைக்கும் இருக்குது. எத்தனையும் பிளாக் செயினில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் டோக்கனோட இவங்க அதாவது இந்த லிங்க் காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 billion வரைக்கும் இருக்குது. அந்த ஆட்டம் டோக்கனோட சப்ளைன் பார்த்தீங்கன்னா 293 million டோக்கன் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 billion வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 million டோக்கன் வந்து அதிகமாகவே இருக்குது. இதோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $100 மேலே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 to 15 மடங்குக்கு மேலே நல்லாவே வளர்ச்சி அடையலாம் இந்த செயின் லிங்க் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கேப்பில் இப்போ 8th ரேங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 17th ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி $53 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு $100 மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த டோக்கனும் நம்ம ஒரு 10 டோக்கன் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சாலே போதும், ஃபியூச்சரில் பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா மேட்டிக் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.51 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. இந்த மேட்டிக் காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10 billion வரைக்கும் இருக்குது. எத்திரியத்துக்கு அடுத்ததாக இந்த NFT ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்டிக் காயினை அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பக்கமாக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்டிக் காயினுக்கு. அதாவது சப்ளை அதிகமாக இருந்தாலும் இந்த மேட்டிக் காயின் மார்க்கெட் கேப்பில் இப்போ 8th ரேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 14th ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹை போன பிரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $3 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மடங்கு கீழே தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் அந்த ஒரு 6 மடங்கு அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் இப்போ கம்மியாக இருக்கும்போது இந்த மேட்டிக் காயினை தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு $20 பக்கமாக மேலே போனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1000 ரூபா முதலீடு போட்டோம்னா $20 பக்கமாக போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 மடங்குக்கு மேலே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது ஒரு 1000 ரூபா முதலீடு போடும்போது நமக்கு 40000 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டுபோக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.